பட்டாக்கத்துறையினுடைய சோதனையில் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் முகிலன், சிறப்பு செய்தியாளர் முகிலன் வழங்குகிறார். முகிலன், இதில் என்ன வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது? இந்த சோதனை என்பது புதிய வழக்கா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கில் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறதா? சார், நீங்கள் குறிப்பிட்டதுபடி தற்போது அமைச்சர் பொன்முடி வீட்டில், அவர் மகன் வீட்டில் அமலாக்கத்துறையானது சோதனை நடத்தி வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள் தற்போது நியூஸ் 18 கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கு அமைச்சர் பொன்முடி சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தபோது சட்டத்துக்கு விரோதமாக சில இந்த சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்வதாக தான் இந்த வழக்கு என்று நமக்கு ஈடியிலிருந்து, அமலாக்கத்துறையிலிருந்து கேட்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. மொத்தம் 5 சுரங்கங்களை சட்டத்துக்கு விரோதமாக அவர் ஒதுக்கியதாக தற்போது ஈடி கருதுகிறது. அது தொடர்பாகத்தான் தற்போது இந்த சோதனையும் நடைபெற்று வருகிறது. இந்த 5 அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒதுக்கி இருப்பதாகவும், அதில் 2 மீண்டும் இன்னும் ஒரு 2 அவர் மகனுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கி இருப்பதாகத்தான் ஈடி தற்போது கருதுகிறது. அது தொடர்பாகத்தான் இந்த சோதனையும் தற்போது சென்னை மற்றும் விழுப்புர் அவர்களது இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. நமக்கு இது கிடைக்கக்கூடிய இந்த இனிஷியல் தகவல் என்னன்னா, இந்த சட்டவிரோதமாக ஒதுக்கப்பட்ட இந்த சுரங்கங்களின் மதிப்பீடானது சுமார் 50 தாண்டும் என்று ஈடி தகவல் நமக்கு தெரிகின்றது. அது தொடர்பாகத்தான் இந்த சோதனை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சோதனையில், அதாவது யார் யாருக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது என்ற முழு தகவலையும் தற்போது அமலாக்கத்துறையினர் எடுத்துள்ளனர். இந்த சோதனையானது மீண்டும் இன்னும் விரிவடைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்போது இருப்பதாகத்தான் அமலாக்கத்துறை தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. கார்த்திகே செல்வன் சார், முகிலன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. ஏன்னா எந்த வழக்கில் இந்த சோதனைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நியூஸ் 18 முதன்மையாக நம்ம செய்தியை கொடுத்துருக்குறீங்க. அதாவது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கு, அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இன்றைய சோதனைகளும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை கொடுத்துருக்குறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய செய்தியாக முகிலன் பதிவு செய்திருக்கீங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முகிலன். ஏற்கனவே